அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். கீமா கோசு வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி பண்ணலாம், வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி, ரொட்டி, நான், பிளைன் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் செய்வோம், சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னே 2 இன்னுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடயே 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இதுக்கு 1/2 கிலோ கீமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீமா இப்போ இது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மட்டன் கீமா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேணாம்னு சொன்னால் நீங்கள் வந்து சிக்கன் கீமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீமா சேர்த்த உடனே இந்த கீமா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துருங்க, நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடிக்கோங்க. ஸ்டவ்வை இதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கறி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நான் வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகம் தெரிஞ்சால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம மசாலா நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு வந்து 1/4 கிலோ கோசு வந்து முட்டைக்கோசு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக. இப்போ இதோடு நம்ம கலந்து விட்டுட்டு இந்த கோசையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சரியாக நம்ம 1/2 கிலோ கீமா எடுத்துருக்கோம், அதனால் 1/4 கிலோ கரெக்டாக இருக்கும். இந்த கோசு இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கோசு சேர்த்தப்புறமா 1/2 கப்பு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சக்கான தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, இந்த கோசில் நிறைய தண்ணி விடும். அதனால் தண்ணி விடுறதுனால நம்ம வந்து நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ 1/2 கப்பு தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்தப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 விசில் மட்டும் போடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். கீமா ஏற்கனவே பாதி வெந்துருச்சு, அதனால் நம்ம ரொம்ப வேக விட வேண்டாம். கோசு ரொம்ப கழிஞ்சி போயிடும், அதனால் நம்ம வந்து 3 விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் ஆயிடுச்சு, ஆவிலாம் கம்மியாயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருந்துக்கணும். இதில் நிறைய தண்ணி இருக்காது, உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் மல்லி இலையும் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நல்லா மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட கீமா கோசு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, ரொட்டி, நான் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த புதுசான ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி நினைக்கிறேன். முட்டைக்கோசு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு பிடிக்கும். புதிய நண்பர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.